ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எம் குக்கேஜி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் வெரி ஃப்ளேவர்ஃபுல் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸோ இது வந்து நார்மல் ப்ரான் பிரியாணி மாதிரி இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மண் சட்டியில் பண்ண போகிறேன் கிளே பாட்டில் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரான்ஸை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸில் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பைஸி லெவலுக்கு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் மேரினேஷனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சில்லி பவுடர் வந்து கலருக்கு வேண்டி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் காரத்துக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர் இதோட ரெண்டு காம்பினேஷன் பவுடர்னு ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ப்ரான்ஸை வந்து நல்லா இந்த மசாலாலாம் கோட் பண்ணுறதுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ தயிரும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற பிரியாணி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து திரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் ஸோ பிரியாணி இலை பட்டை கிராம்பு கருப்பு இலக்கா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஷாகி ஜீரா அண்ட் பெருஞ்சீரகம் நீங்கள் வந்து நார்மல் பச்சை இலக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து இப்போது ஒரு கிரைண்டிங் ஜார்க்கு மாற்றிடலாம் ஸோ கருப்பு இலக்கா ஆட் பண்ணியாச்சு பிரியாணி இலை பட்டை ஷாகி ஜீரா ஷாகி ஜீரா வந்து பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கும் நமக்கு ஸோ ஷாகி ஜீரா ஆட் பண்ணியாச்சு பெருஞ்சீரகம் அண்ட் கிராம்பு ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவை நம்ம வந்து திருச்சி எடுத்துடலாம் ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி இப்போ இதையும் நம்ம நம்மளோட ப்ரான்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ப்ரான் பிரியாணிக்கு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்குற ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த பிரியாணி ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நார்மலாக வெங்காயத்தை வந்து நான் வந்து வதக்க இல்லை நெய்யில் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதினா இலையும் சேர்த்துக்க போகிறேன் இது தாங்க இந்த ப்ரான் மசாலாக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் கொடுக்குற ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் இந்த புதினா புதினாயலாம் சேர்க்கும்போது சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல அந்த ப்ரானோட சேர்த்து கோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்க ஒரு கிரேவி மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா ஆட் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மசாலா நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அட்லீஸ்ட் வந்து நல்லா ஊறணும் ஸோ ப்ரான்ஸ் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி அரிசி குக் பண்ண போகிறோம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதுக்கு ஒரு பெரிய பேனில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து நமக்கு வந்து தண்ணி நல்ல ரோலிங் பாயில் ஆகின விட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த லிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது அது வழியாக ஸ்டீம் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிராம்பு வச்சு இப்படி நான் அடைச்சிடுறேன் ஸோ ஃப்யூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல ரோலிங் பாயில் ஆகும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வைக்கணும் இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி முப்பது நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் இப்படி ஆட் பண்ண வேண்டாம்னா நல்லா ஒரு சீஸ் கிளாத் எடுத்துகிட்டு அதில் இந்த ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒரு முடிச்சு போட்டு உள்ளே தண்ணியில் போட்டுருங்க அப்போவும் நமக்கு வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு நமக்கு நமக்கு இதை மாதிரி தான் வேணும் பிரியாணிக்கு ஸோ நல்லா உதிரி உதிரியாக முக்கால் பதத்துக்கு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா வந்து ஆற வச்சுருங்க இதை மாதிரி எடுத்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க ரொம்ப ஹார்டாக கிண்ட வேண்டாம் அரிசியெல்லாம் உடஞ்சிரும் லேஸாக இதை மாதிரி கலரி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே லேயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நான் அந்த மண் சட்டி எடுத்து சூடு பண்ணியிருக்கேன் ஸோ மண் சட்டி வந்து டைம் ஆக ஆக நல்லா சூடேறும் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து சில்லி பவுடர் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரம்லாம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல நிறைய நெய் அண்ட் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஸோ காம்பினேஷன் ஆஃப் கீ அண்ட் ஆயில் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு நல்லா அந்த எல்லா சைடும் படுற மாதிரி இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா நான் அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹைல வச்சிருக்கேன் ஒன்ஸ் மெல்ட் ஆனதும் நான் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக மீடியமில் தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம நல்லா ஊற வச்சிருந்த இந்த ப்ரான் மேரினேஷனை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பர்பஸ்க்கு வேண்டி இது சின்ன மண் சட்டினால கொஞ்சமாக வந்து மசாலா மட்டும் இங்கே ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரிமைனிங் ப்ரான் மசாலாவை நான் ஆஸ் யூஷுவல் குக் பண்ணுற பாட்டில் போட்டு ரெண்டு பிரியாணி மாதிரி பண்ணிக்க போகிறேன் நான் ஸோ இதை மாதிரி ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்ல முக்கால் பதத்துக்கு வேக வச்சிருந்த லேசாக ஆற விட்ட பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை மாதிரி நம்ம லேயரிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த லேயரிங் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோவில் வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி மண் சட்டி வந்து ஆக நல்ல சூடு ஏறும் ஸோ அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இந்த தம் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம பிரியாணியை ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து வேக வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை லேயரிங் பண்ணியாச்சு லேயரிங் பண்ணி முடிச்சுட்டு மேலாக்காய் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதினா புதினாயில் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருந்தோம்ல அதில் இருக்கிற ரிமைனிங்கையும் வந்து நம்ம லேயரிங் பண்ணிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காத ஒரு சிம்பிளான பட் வெரி வெரி டேஸ்டி பிரியாணி ரெசிபி இது இந்த மாதிரி லேயரிங் பண்ணும்போதே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அகைன் ஒரு லேயர் ஆஃப் புதினா இலை அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் அதனால எக்கச்சக்கமான இலை ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாலில் கூட குங்குமப்பூ சேர்த்து ஒரு சேஃப்ரான் மில்க் மாதிரி கலரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம லேயரிங் எல்லாம் முடித்தாச்சு இப்போ வந்து நான் வந்து தம் செட்டப்புக்கு வந்து நல்லா வாழை இலையை க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி வைக்க போகிறேன் ஸோ அந்த வாழை இலை வந்து நல்லா அந்த பிரியாணி ரைஸில் படுற மாதிரி லேஸாக வச்சிட்டிங்கன்னா நமக்கு வாழை இலை குக் ஆகும்போது அதோட சத்து எல்லாமே நமக்கு பிரியாணியில் இறங்கிடும் ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டீம் எங்கேயுமே எஸ்கேப் ஆகாத அளவுக்கு நீங்கள் வாழை இலை செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சப்போஸ் வாழை இலை கிடைக்கல அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் நம்ம வந்து குக்கிங்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கு வச்சுருப்போம் அது மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு மண் சட்டியை வந்து நீங்கள் மூடிட்டாலும் நல்லா வந்து ஹீட் வந்து அது வந்து ஸ்டீமை வந்து உள்ளே வந்து வச்சுருக்கோம் நமக்கு ஸோ இந்த செட்டப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வைக்கிறேன் இப்போமே பாருங்கள் அந்த இலையெல்லாம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு நமக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கணும் ஸோ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்கேன் மீன் வாயில் ரிமைனிங் இந்த ப்ரான் மசாலா அண்ட் ரைஸை வந்து இதை மாதிரி நான் யூஸ்வலாக குக் பண்ணுற பாத்திரத்துலேயே வச்சிருக்கேன் நான் இப்போ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் கழிச்சே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இலையெல்லாம் நல்லா வெந்து அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கியாச்சு ரைஸும் வந்து நமக்கு இப்போ நல்லா ஃபுல் குக் ஆகியிருக்கும் ஸோ வந்து இதை மாதிரி ஓரத்துலேருந்து லேஸாக கிளரி விடுங்க ரொம்ப வந்து ப்ரெஷர் போட வேண்டாம் லேசாக இதை மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஆல்சோ மண் சட்டியும் உங்கள் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இதை மாதிரி உடன் கரண்டி போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ இதை மாதிரி அடியில் இருக்க அந்த ப்ரான் மசாலா எல்லாமே வந்து நமக்கு குக்காகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெரி ஃப்ரேக்ரண்ட் அண்ட் வெரி வெரி எம்மி ப்ரான் பிரியாணி நமக்கு இப்போது ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மண் சட்டியோட ஃப்ளேவர்ஸும் அதில் இறங்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு ப்ரான்ஸ் வந்து நமக்கு குக்காக ரொம்ப டைமே எடுக்காது இந்த மசாலாஸ் அண்ட் ஆல்ரெடி நம்ம போட்டு தயிரெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணதுனால ப்ரான்ஸும் ஆன் தி டாட் நல்லா வந்து குக்காக இருந்துச்சு ரொம்ப ஓவர் குக்கும் ஆகலை ப்ரான்ஸ் யூஸ்வலி ஓவர் குக் ரொம்ப ரப்பரியாக இருக்கும் பட் இது வந்து நல்ல இந்த குக்கிங் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு என்னோடய பிரியாணிக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் ஸோ அகெயின் வாழை இலையில நான் சர்வ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ப்ரான் பிரியாணி நல்ல ஒரு ஸ்பைசினஸோட சூப்பராக இருந்துச்சுங்க அண்ட் இந்த ப்ரான் பிரியாணிக்கு நான் வந்து கூலான ஆனியன் அண்ட் பொமக்ரானே ரைத்தாக ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் மறக்காமல் லன்ச்சுக்கு இதை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எமிகு கேஜுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன் புதுசாக வாங்கின மண் பாத்திரம் சமையலுக்கு எப்படி பழக்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எமிகுக் கேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆல்சோ டூ ஃபாலோஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்